இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று புனித வெள்ளி பெரிய வெள்ளி என்று சொல்வார்கள் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அவர் பட்ட கஷ்டங்களையும் இறுதியாக அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டதையும் தியானிக்கின்ற நாள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய மீட்பின் நாள் இன்றைய நாள் நமது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாள் ஏனென்றால் நமக்காக ஒரு கடவுள் தன் உயிரை தருகின்ற நாள் நம் பாவங்களுக்காக ஒரு தெய்வம் தன் உயிரை பணயமாக்க வைக்கின்ற இந்த நாள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது மீட்பின் நாள் இந்த வெள்ளி நமது வாழ்க்கையிலே நமக்கு மீட்பை பெற்றுத் தருகின்ற ஒரு நாள் எதற்காக இந்த மீட்பு ஏனென்றால் இந்த மனித குலம் பாவத்திலே வீழ்ந்த பொழுது தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம் தந்தை கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றும் பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்களிப்பார் உங்களை மீட்க ஒரு மகனை அனுப்புவேன் என்று வாக்களிப்பார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏதோன் தோட்டத்தில் தொடங்கிய அந்த பாவத்தை இன்று இயேசு கெட்சமணி தோட்டத்தில் அந்த பாவத்தை அழிக்க தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் எந்த ஒரு தோட்டத்தில் மனித இனம் தனது மாண்பை இழந்ததோ அந்த தோட்டத்தில் இயேசு மீண்டும் ஒரு புதிய படிப்பனையை புதிய வாழ்வை தொடங்க இந்த கெட்சமணி தோட்டத்தில் தந்தையிடம் ஜெபிக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏதோன் தோட்டத்தில் இழந்ததை கெட்சமணி தோட்டத்தில் நாம் கண்டடைகிறோம் இன்றைய நாளிலே இயேசுவின் பாடுகளிலே பலதரப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னுடைய சுயநலன்களுக்காக அடிக்கடி மாறும் நிலையை பார்க்கிறோம் குறிப்பாக கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடியது போல இயேசு எருசலேமில் நுழைந்த அந்த நிகழ்வு குறுத்தோலை ஞாயிறு இயேசு அந்த எருசலேமில் நுழைந்த பொழுது அந்த மக்கள் ஓசானா ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று இயேசுவை அன்போடு வரவழைத்த அந்த மக்கள் அதே மக்கள் கூட்டம் இன்று ஒளிக ஒழிக சிலுவையில் அறையும் என்று அப்படியே மாறி போனார்கள் ஏன் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்த பேதுரு இன்றிரவே நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று சொல்லும் பொழுது பேதுரு அவருக்கு மருது மறுமொழியாக சொல்வார் அண்டவரே நான் உம்மோ உமக்காக சிறை செல்லவும் ஏன் உமக்காக என் உயிரையே கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சில மணி நேரங்களிலே இயேசு பிடிபட்ட உடனே இயேசுவை எனக்கு யாரென்றே தெரியாது நீர் நீங்கள் பேசும் அந்த மனிதனைப் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆணையிட்டும் கூறுகிறார் சற்று நேரத்தில் மாறுகின்ற மனிதக் கூட்டம் ஏன் யூதாஸ் முப்பது வெள்ளி காசுக்காக தன்னோடு பழகிய ஒரு நண்பனை காட்டி கொடுக்கின்ற ஒரு பரிதாப நிலை பிரியமானவர்களே இதுதான் மக்கள் கூட்டம் இதுதான் நாம் வாழ்கின்ற சூழ்நிலை காலத்திற்கேற்றவாறு மாறுகின்ற மக்களுடைய மத்தியிலே நாம் வாழ்கிறோம் சுயநலத்திற்காக அப்பப்போது அவ்வப்போது மாறுகின்ற மக்களிடையே நாம் வாழ்கிறோம் இவ்வாறு நேரத்திற்கு நேரம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சுயநலத்திற்கேற்றவாறு மாறுகின்ற மக்கள் மத்தியிலே என்றுமே மாறாத இயேசுவை நாம் பார்க்கிறோம் தொடக்கம் முதல் இறுதி வரை தனது ஆவியை தன் தந்தையிடம் ஒப்படைக்கும் வரை இயேசு உண்மையாக என்றுமே மாறாத அன்புக்குள் அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறார் மன்னிப்பவராக இருக்கிறார் மற்றவர்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுபவராக இருக்கிறார் கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் பிரியமானவர்களே என்றுமே மாறாத இயேசுவின் அன்பை புரிந்து கொள்வோம் இயேசு பிலாத்தியிடம் அழைத்து செல்லப்படுகிறார் அந்த சூழ்நிலையிலே பாருங்கள் நமது யோவான் நற்செய்தியாளர் தனது முதல் அதிகாரத்திலே இயேசுவை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு ஒளியானது வரவழைக்கப்பட்டது ஒளியானது இந்த உலகத்திற்கு வந்தது ஆனால் இந்த உலகமோ ஒளியை வெறுத்து இருளை விரும்பியது என்று முதல் அரிகா அதிகாரத்திலே யோவான் தெளிவாக எழுதியிருப்பார் அந்த முதல் அதிகார வசனமானது இன்று இயேசுவின் கடைசி காலத்திலே அப்படியே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம் பிலாத்தின் முன்பு இயேசு ஒருபுறமும் பரபாசு ஒரு நிற்கிறார்கள் ஒளியான இயேசு இருளான பரபாஸ் இந்த இரண்டும் மக்களுக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது பிலாத்து மக்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுக்காக நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் பரபாசையா இல்லை யூதர்களின் அரசராக தன்னை அழைத்து கொள்ளும் இந்த இயேசுவையா என்று பிலாத்து கேட்கும் பொழுது இந்த மக்கள் கூட்டம் பரபாசே வேண்டும் இந்த இயேசு ஒளிக அவரை சிலுவையில் அறையும் என்று கூச்சல் இடுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகம் ஒளியை வெறுத்து இருளை விரும்புகிறது என்ற வசனத்தை நாம் யோவான் செய்தியிலே முதல் அதிகாரத்திலே பார்த்தது இன்று நிறைவேறுகிறது மக்கள் கூட்டம் இந்த பரவாசு என்ற இருளை விரும்புகிறதே தவிர இந்த ஒளியாகிய இயேசுவை வெறுக்கிறது அவரை அழிக்க துடிக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இவ்வாறு பழித்து இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார் அறையப்பட்ட இயேசு தன் தந்தையை நோக்கி தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று உமது கையிலே எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உறக்க கூவி தனது ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கிறார் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த பணியை நிறைவேற்றிவிட்டு நிம்மதியாக கண்களை மூடுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் இறந்த பிற்பாடு படை வீரர்களில் ஒருவன் ஈட்டியால் அவருடைய விழாவை துளைக்கிறான் அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதாக நாம் வாசிக்க கேட்கிறோம் அந்த இரத்தமும் தண்ணீரும் தான் நாம் இன்று பெறுகின்ற அனைத்து திருவருட்சாதனங்களின் ஊற்றாக அமைகிறது இயேசுவின் உடலிலிருந்து கசிந்த அந்த ரத்தம் நமது பாவத்தை போக்கும் ஒரு தூய்மையான பரிசுத்த ரத்தம் அந்த இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்த அந்த தண்ணீர் நம்மை புது படைப்பாக மாற்றும் தண்ணீராக அமைகிறது இந்த ரத்தமும் தண்ணீரும் தான் அத்தனை திருவருட்சாதனங்களின் ஊற்று திருமுழுக்கு நற்கருணை பூசுதல் பாவ மன்னிப்பு நோயில் பூசுதல் குருத்துவம் மற்றும் திருமணம் இவ்வாறாக நாம் பெறுகின்ற ஒவ்வொரு திருவருட்சாதனங்களிலும் இந்த ரத்தமும் தண்ணீரும் நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை புனிதப்படுத்துகிறது என்பதை நாம் இதில் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்று சிலுவையில் இறந்த இயேசு எதற்காகவோ யாருக்காகவோ இறந்த ஒரு மனிதர் அல்ல மாறாக நமக்காக நம் பாவங்களுக்காக மறித்த கடவுளின் மகன் புனித அடிகளார் அருமையாக சொல்லுவது போல அவருடைய அவருடைய இரத்தத்தினாலே நாம் தூய்மையாக்கப்பட்டோம் அவருடைய காயங்களினாலே நாம் அனைவரும் குணமாகினோம் என்று அவர் சொல்லுவது போல பிரியமானவர்களே இந்த இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் காயங்களும் நம்மை குணமாக்க நம்மை தூய்மையாக்க சிந்தப்படுகிறது இன்றைய நாளிலே இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற இந்த நேரத்திலே அந்த இறைவன் எனக்காக மறித்தார் என் பாவங்களுக்காக அவர் உயிர் நீத்தார் என்பதை உணர்ந்து அந்த சிலுவையின் அடியிலே சென்று அந்த ரத்தமும் தண்ணீரும் நம்மீது படுமாறு அவரை நோக்கி கண்களை முடிச்சுவிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனே இதோ மது பாடுகளை தியானிக்கின்ற இந்த வேளையிலே நீர் சிந்திய ரத்தம் நீர் அனுபவித்த பாடுகள் அனைத்தும் எனக்காக என்று உணர்ந்து பலதரப்பட்ட முகங்களை கொண்ட மக்கள் நடுவிலே வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளும் இந்த மக்களின் மத்தியிலே என்றுமே மாறாத உமது அன்பை நான் என்றும் உணர்ந்து உமது அன்பிலே நான் என்றும் வளர எனக்கு ஆசிரை தாரும்